ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி நண்டு வறுவல் பார்க்க போகிறோங்க. நம்ம நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நண்டு வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தனியாக. பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, இதையும் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை எல்லாத்தையுமே பிசறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நண்டை பிரட்டி வச்சுருக்கோம். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஊறினா தான் உப்பும் இந்த காரமெலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி தேவையில்லை, இந்த நண்டில் இருக்க தண்ணியே அதுவே வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிக்கும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா பிரட்டி வச்சாச்சு, ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட நண்டு நல்லா ஊறிடுச்சு, நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம வந்து கிண்டி விடலாம். நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றலை, பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியில் மட்டும்தான் வேகுது. இப்போ ஒரு கிளறி கிளறி விடலாம். இந்த இதில் இருக்க தண்ணியில் நண்டு வெந்தாலே போதுங்க. இது 1 கிலோ நண்டு, அதுக்குள்ள பொருள் தான் நான் பிரட்டி வச்சுருக்கேன். மிளகாத்தூளோட மிளகு, பூண்டு, இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்ல கார காரமாக இருக்கும் நண்டு வறுவல். சளி இருந்துச்சு அப்படின்னா இது சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கு சளி அதிகமாக இருந்ததுன்னா பால் கொடுத்துருவாங்க, இதை சாப்பிட்டுட்டு பால் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நண்டு வந்து தகுந்து வந்துடுச்சு. பாருங்கள், நண்டுலேருந்து நல்லா எண்ணெய் பிழிஞ்சு வந்து பாருங்கள். இதாக பதம், இதை நம்ம வந்து இறக்கிட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும், சீக்கிரமே நண்டு வந்து குக் ஆயிடும். ரொம்ப வெந்தாலும் அதில் உள்ள சதையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், கம்மியாக வேக வச்சுனா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.